ஹாய், வெல்கம் டு ஹோம்மேக்கர் ஹாபி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் வீட்டோட சண்டே வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். இது வ்ளாக் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ சண்டே சமையல் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் மார்க்கெட்லேருந்து இன்றைக்கி பாறை மீன் வந்து வாங்கிட்டு வந்திருக்காரு. ஸோ இந்த ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும், குழம்பு வைக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ ஆல்ரெடி க்ளீன் பண்ணியே வாங்கி வந்துட்டார். என்ன தான் நாம் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வாங்கிட்டு வந்த ஃபிஷ்ஷாக இருந்தாலுமே அதை வந்து வீட்டில் நாம் வந்து நாலஞ்சு வாட்டி அலசி தான் ஆகணும். இது வந்து நான் கேமரா வச்சுட்டு பண்ணுறதுனால ஒரு கையில் வந்து ஜஸ்ட் லைக் தட் வாஷ் பண்ணுற மாதிரி தெரியும். பட் அகெயின் வந்து நான் நல்லா வாஷ் பண்ணிடுவேன். இங்கே பாருங்கள், நம்ம கட் பண்ணி வாங்கிட்டு வந்த ஃபிஷ் தான் இது. ஆனால் அந்த ஃபிஷ்குள்ளே வந்து அந்த குடல் வந்து அப்படியே இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்க ஃபிஷ்ஷரில் உள்ளே இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து இது மாதிரி நல்லா ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்பவும் அதை நல்லா வாஷ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபிஷ் வந்து நல்லா க்ளீன் ஆகிடும். இது மேக்ஸிமம் எல்லா பீசஸ்லேயுமே இருக்காது, ஒன்று ரெண்டு பீசஸில் இது மாதிரி இருக்கும். அந்த ஒன்று ரெண்டு பீசஸை க்ளீன் பண்ணி எடுத்துருங்க, அவ்வளோதான். க்ளீன் பண்ணாதெல்லாம் வந்து எங்கள் வீட்டில் காக்காவங்க வருவாங்க, ஸோ அவங்களுக்கு வந்து அதை நாங்கள் போட்டுருவோம். அவ்வளோதான், இப்போ ஃபிஷ் வந்து நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. அகெயின் வந்து இது ஒரு 2-3 times வந்து வாட்டரில் வந்து வாஷ் பண்ணி எடுத்துப்பேன். அப்படியே சைடில் திரும்பினா மீன் குழம்புக்காக புளி ஊற வச்சு வச்சுருக்கேன். மீன் குழம்பு வந்து நான் அவ்வளோ சூப்பர் எக்ஸ்பர்ட் அப்படிலாம் சொல்ல மாட்டேன், பட் இப்போலாம் வந்து மீன் குழம்பு நல்லா இருக்குது அப்படின்னு ஹஸ்பண்ட் சொல்கிறார். நானே சாப்பிட்றேன், சூப்பராக இருக்கேன் மீன் குழம்பு, அதனால தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ வந்து ஒலை கொதிச்சிட்ருக்கு, இதில் வந்து அரிசி போடணும், அவ்வளோதான். அரிசி போட்டுட்டு இருக்கும் போதே வெளியே ஒரே சவுண்டாக இருந்துச்சு. என்ன பண்ணுறாரு, வீட்டை என்ன பண்ணி வச்சுருக்கான் என் பையன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா, பரவாயில்ல, டாய்ஸ் எதுவும் எடுக்காமல் 2 toys வச்சு மிக்சரை மட்டும் கொட்டி வச்சுட்டு அதில் வந்து வண்டி ஓட்டிகிட்டு இருந்தார். பரவாயில்லடா சாமி, இந்த அளவுக்கு பண்ணி வச்சா போதும். ஏன்னா மொத்த டாய்ஸும் எப்போவுமே வெளியே கிடக்கும், சமைச்சு முடிக்கிறதுக்குள்ளே வெளியே வந்தால் ஹால் ஃபுல்லாக எனக்கு டாய்ஸ் அரைச்சி வச்சு வேலை வச்சுருப்பான். இப்போது நாம் கரைச்சி வச்ச புளி வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். ஃபில்டர் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதில் மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, குழம்பு மிளகாய் பொடி தான் நான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் மஞ்சள் பொடி, சால்ட்டு போட்டு கரைச்சி வச்சுக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ஒரு தக்காளி போட்டாலும் அதோடய டேஸ்ட் நல்லாயிருக்கும், கரைச்சி எடுத்துக்கோங்க. அண்ட் இப்போது சைடில் அப்படியே வந்து ஃபிஷ் ஃப்ரைக்கான மேரினேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு வந்து ஒரு 4 spoon மிளகாய் பொடி, இது சேம் நான் வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாய் பொடி தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா காரம் மிளகாய் பொடி யூஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா குழந்தை சாப்பிட்றதுனால வீட்டில் அரைச்ச இந்த மிளகாய் பொடி நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுவோம்ல, அந்த குழம்பு மிளகாய் பொடி தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அது கூடவே வந்து சால்ட் வந்து 1 spoon. ஸோ உங்களோட சால்ட் டேஸ்ட் கேட்டால் மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கம்பல்சரி, இது போட்டாலே ஃபிஷ்ஷோட ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். ஸோ 1.5 tablespoon அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி, மஞ்சள் பொடி போட்டால் அந்த ஃபிஷ்ஷோட ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் அந்த நீச்சு ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து லெமன் வந்து ஒரு 1/2 lemon ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்க்வீஸர் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தேன். இதை ஸ்க்வீஸ் பண்ணி வீடியோ எடுத்துகிட்ருக்கும் போதெல்லாம் ஸ்க்வீஸர் எங்கே வச்சேன் எடுத்துகிட்டு வந்து வச்சதுன்ட்டு பார்த்தா ஒருத்தர் வந்து அப்போ தான் போகிறாரு எதையோ எடுக்கிறதுக்கு, எங்கே போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்தா லெமன் ஸ்க்வீஸர் ஆட்டையை போட்டு போனவர் நம்ம சார் தான், போய் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. நான் ஆல்ரெடி ஸ்க்வீஸ் பண்ணி முடிச்சிட்டேன், அவ்வளோதான். அதை பிசைஞ்சோடனே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா வந்து மேரினேஷனுக்காக பிசைஞ்சு வச்சாச்சு. இதுக்கப்புறம் இதில் ஃபிஷ் எல்லாத்தையுமே போட்டு நல்லா மேரினேட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். ஸோ மேரினேஷன் பண்ணி ஃபிஷ்ஷை வந்து மூடி போட்டு ஒரு 1/2 hour அது உரமாக வச்சுருங்க. அப்போ தான் ஃபிஷ்ஷுக்குள்ளே எல்லாமே இறங்கி இந்த மசாலா நல்லாயிருக்கும், இது எல்லாருக்குமே தெரியும். சேம் அதே தான் நம்மளும் ஃபாலோ பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஃபிஷ் குழம்பு வைக்கிறதுக்காக வந்து வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுக்கணும். பூண்டு வந்து நான் எப்போவுமே வந்து எப்படின்னா முன்னாடியே வந்து உரித்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன், ஏன்னா அப்போ குழம்பு வைக்கும்போது எடுத்து யூஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு 1 week இல்லை ஒரு 2-3 days பூண்டை வந்து ஃப்ரீ டைமில் உரித்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுப்பேன். இந்த மெத்தட் பிடிச்சிருந்தா நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி மீன் குழம்பு வைக்கிறதுக்கு நல்லெண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நல்லெண்ணெய் ஊற்றி ஃபிஷ் குழம்பு வச்சா நல்லாயிருக்கும். அண்ட் நல்லெண்ணெயில் இப்போது கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை போட்டு அதுக்கப்புறம் அதில் ஆனியன், பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்திருக்கேன். அப்படியே சைடில் வந்து சாதம் வடித்தாச்சு. நான் எப்போவுமே வடித்து தான் யூஸ் பண்ணுவேன், எனக்கு குக்கர் சாதம் பிடிக்காது, அதனால் நான் குக்கர் சாதம் மேக்ஸிமம் செய்ய மாட்டேன், என் ஹஸ்பண்ட்க்கும் பிடிக்காது, அதனால் சாதம் வடித்து தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அண்ட் அதுக்கப்புறம் வெங்காயம் வதங்கிறதுக்கப்புறம் அதில் தக்காளி வந்து ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க.
இது சமைச்சு முடிக்கிறதுக்குள்ளேவே ஒருத்தரோட தொல்லை தாங்க முடியல, பப்புவோட டார்ச்சர் தான், அதனால் டிவி போட்டு அவரை வந்து உட்கார வச்சுட்டேன். ஸோ எங்கள் வீட்டில் வந்து D2H கனெக்ஷன் தான் இருக்குது. D2H வந்து இந்த கிட்ஸ் ஆக்டிவ் ரைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல், இதோட ப்ரைஸ் வந்து 40 rupees தான். அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எதுவுமே ப்ளே ஆகாது, ஒன்லி ரைம்ஸ் மட்டும் தான் இதில் ப்ளே ஆகிட்ருக்கும், அண்ட் ஸ்டோரிஸ் வந்து ப்ளே ஆகும். ஸோ உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருக்குது, உங்கள் வீட்டில் D2H இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த சேனலை ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறைய விஷயங்கள் இது இந்த சேனல் மூலமா குழந்தைங்க வந்து கத்துக்கிறாங்க. அண்ட் நம்ம அப்படியே கிச்சனுக்கு வரலாம். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே வதங்கிடுச்சு. இப்போ நாம கரைச்சி வச்சிருந்த அந்த புளி மிளகாய் பொடி அந்த கரைச்சலை இதில் ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். ஸோ கொதிச்சு ஏடு கட்டி வரும்போது அதில் ஃபிஷ் போட்டு இறக்குனா நம்ம ஃபிஷ் குழம்பு ரெடி. இந்த ஃபிஷ் குழம்பு கொதிக்கிற கேப்பில் நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு டம்ளர் டீ போய் உட்காந்து ரிலாக்ஸாக குடிச்சிட்டு வர வேண்டியது தான். அதுக்குள்ளே ஃபிஷ் குழம்பு ரெடி ஆகிடும். ஸோ ஃபிஷ்ஷும் போட்டு ஃபிஷ் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் வைக்கிற ஃபிஷ் குழம்பு எப்போவுமே கொஞ்சம் திக்காக தான் இருக்கும், ஏன்னா எங்கள் அம்மாவில் வச்சாங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், பட் எனக்கு மட்டும் ஏன் திக்காக வருது அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ என்னோடய ஃபிஷ் குழம்பு இப்படி தான் இருக்கும். ஸோ டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்குது. அண்ட் பை த சைட் வந்து ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணியாச்சு. இந்த பெரிய ஃபிஷ் வந்து பப்புக்காக அப்படியே கட் பண்ணாமல் வாங்கிட்டு வந்திருந்தார். ஸோ அதை அப்படியே போட்டு அவருக்கு ஃப்ரை பண்ணி கொடுக்கணும். அவன் ஃபுல்லாக சாப்பிட மாட்டான், இருந்தாலும் அதை பார்த்தோன்னா ஆர்வமாக உட்காந்துருவார் அவர் சாப்பிட்றதுக்கு. அதுக்காக வந்து ஃபுல் ஃபிஷ் அவருக்கு ஃப்ரை பண்ணி வச்சாச்சு. அண்ட் எங்களுக்கு வந்து மற்ற மீன் எல்லாம் வந்து ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் அவ்வளோதான், ஃபிஷ் வந்து பப்புக்கு வந்து அப்படியே தான் வந்து ஃபிஷ்ஷை வந்து ஒயிட் ரைஸில் பிசைஞ்சு கொடுப்பேன், ஏன்னா அவன் வந்து ஃபிஷ் குழம்பு காரம் சாப்பிட மாட்டான். அண்ட் எங்களுக்கு ஃபிஷ் குழம்பு அண்ட் ஃபிஷ் ஃப்ரை ரெடி. இன்னியோட சண்டே சமையல் சூப்பராக முடிஞ்சிடுச்சு. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஃபார் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் கிளிக் த பெல் ஐக்கான் ஃபார் ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்.